ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ். சரி, ஓகே ஐஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கேஓ நைட் ஈவெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபெய்த்துன்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சையாக தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது, எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா M1887 வந்து எவோகன் வரப்போதுன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து எவோகன் கிடையாது, ஒரு நார்மலான லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்ரிபியூட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு, அதையுமே சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணி என்னை வந்து ஒரு ஷேராக பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலோசிச்சிங்கன்னா நாதாஜி புதுசாக அப்டேட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே ஐஸ், ஃபெய்த் ஈவெண்ட்டோட ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் வர போகிற எவோகன் பார்த்தீங்கன்னா M1014 இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான நியூஸு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த வீடியோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஐஸ், எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச மிஸ்டேக்கை வந்து நம்ம தான் சரி பண்ணணும். இதே ஏன்டா இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து M1887 தான் எவோகன் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த M1887 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எவோகனே கிடையாது, அது வந்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெய்த் ஈவெண்ட்டில் வர போகிற லெஜெண்டரி கன் ஸ்கின்னு M1887 பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இதோட கரெக்டான எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, மைனஸ் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் எபிலிட்டி தான், ஏன்னா ரெண்டு ரீலோட் ஸ்பீடுமே டக்கு டக்குன்னு ரீலோட் பண்ணி பட்டு பட்டுன்னு போட்டுக்கலாம், டேமேஜோடு வருது. மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைத் ஈவெண்ட்டில் வரப்போகிற M1887 ஸ்கின்னு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு நம்ம மற்ற ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். சரி, ஓகே ஐஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ஈவெண்ட்டில் வரப்போகிற மேல் காஸ்டியூம். என்னடா பார்க்குறதுக்கு தீரன் அதிகாரம் ஒன்றில் வர வில்லனோட காஸ்டியூமாக இருக்குதுன்னு கேட்பீங்க. பார்க்குறதுக்கு எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒருவேளை அதுலேருந்து காப்பி அடிச்சிருப்பேன் போல். ஆனால் செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கான், வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெய்த்துன்றது எதுவும் கொலாபரேஷனால் ஈவெண்ட்டானு தெரியலை. மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கு முன்னால். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா மேல் காஸ்டியூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காஸ்டியூமும் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா இது இதுவும் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ஃபீமேல் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை, மேல் காஸ்டியூம் தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஓகே, இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபைத்துலேருந்து எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எல்லா விதமான ஐட்டமுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைத்து சர்போர்ட் ஸ்கின்னு, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா கப்புக்கு ப்ளூ கலரில் கொடுத்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலரை மாற்றி கொடுத்துட்டாங்க ஃபைத்தில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்போர்டு இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது மேபி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டு இல்லைனா கொஞ்சம் ஃப்ரீயாக கூட கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னால் காட்டின சர்போர்டு வந்து ஏதாச்சும் டாப் அப் ஈவெண்ட்டு இல்லைனா ஏதாச்சும் பிடிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் பேக்கு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு, அது வந்து பிங்க் கலர் அண்டு ரெட் கலரில் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் மாற்றிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு டிசைன் கொடுக்க கூட சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அப்படியே கலரை மாற்றி கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்டையும் நம்ம வந்து காசை கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடனா ஸ்கின் வேறு இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த கட்டணா பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கையில் கூட வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. நல்லா வந்து ஒரு ஒர்த்தான கட்டணா தான், பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே போக வந்துருக்கு. ஸோ இந்த கட்டணா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது, பேராசூட் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு பார்த்துடலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிற லம்போயினி ஸ்கின். இதுவுமே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்குது. அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வேறு லெவலில் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பச்சை கலர் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளூ வால் ஸ்கின்னு. இதில் அந்த ஃபெய்த்து நெளிவுறது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, எல்லாமே வந்து அந்த மணி ஈஸ்ட்டு. ஸோ அந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஒரே தீம்லேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லூட் பாக்ஸ். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வீடியோ கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா இமேஜ் தான். அந்த கீழே இருக்கிற பிளேட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தில் தான் இருக்கும். அந்த மேலே பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ மாதிரி இருக்குல்ல, அது வந்து பறந்துக்கிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொடுக்க போகிற பேராசூட்டு. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம வந்து பிளெயின்லேருந்து குதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே கண்ணுக்கு தெரியும். ஓகே, ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா என்ன கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங்னு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்போர்டு தேவையில்லை, பேராசூட் தேவையில்லை. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளெயின்லேருந்து இறங்கும் போதே இந்த ஸ்கைவிங்கில் தான் இறங்கும், டேரக்ட்
டைரெக்டாக லேண்டிலே லேண்ட் பண்ணிடுவோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா சர்போர்டு அந்த பேராசூட்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஓகே ஐஸ் எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஃபைத் ஈவெண்ட்டில் கொடுக்கப்போகிற ரிவார்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்திருக்கும், பச்சை கலரில் எதையுமே மிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு ஈவெண்ட் வேறு இருக்குது, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க, அதை வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வேறு இருக்குது, கிரீன் ட்ராகன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போது அந்த M1014 எவோகனோட சேர்ந்தது, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரிவார்டு கொடுக்குறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு எல்லாமே வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க, அதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சிடா மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் கேமர்ஸ் போல் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக இருக்குது. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சரிங்க, ஜிடபிள்யூடி ரோசன், இது கேமர்ஸ் போல் தமிழ், டு கேமிங், டு ஃப்ரீ ஃபயர்.